காலனின் மனைவியான காளி மாதாவை. மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக, உக்கிர தெய்வமாக அறியப்படுகிறார். காளியை எவர் ஒருவர் முழு மனதோடு பூஜித்தாலும் அவர்களுக்கு பல அரிய சக்திகளை காளி வழங்குவாள் என்று பல நூல்களில் குறிப்பிடப்படுகின்றது. மண்டை ஓட்டினை அணிந்து பார்ப்பதற்கு ஆக்ரோசமாக இருந்தாலும் காளியின் உள்ளம் கருணை நிறைந்தது. காளியை பூஜித்து மூலமந்திரம் அதை முறையாக ஜபித்தால் வருங்காலத்தில் நடக்கப் போவதை உணரும் சக்தியை கூட நாம் பெற இயலும் என்று நம்பப்படுகிறது. மந்திரத்தை முறையான குருவிடம் பயின்று சரியான நேரத்தில் சரியான எண்ணிக்கையில் எவர் ஒருவர் ஜபிக்கிறாரோ அவருக்கு வருங்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் முன்கூட்டியே அறியும் திறன் அதிகரிக்கும். மேலும் இந்த மந்திரம் சக்தியின் பலத்தால் வீட்டில் எந்தவித தீய சக்திகளும் அண்டவும் முடியாது. இந்த மந்திரத்தை ஜபிப்போர்க்கு ஞானம் பெருகும், செல்வம் நிலை உயரும், எதையும் சாதிக்கும் தைரியமும் மனதில் ஒரு தெளிவும் பிறக்கும். மகாசக்தியாக விளங்கும் காளி தேவியை வழிபடும் வரம் அனைவருக்கும் கிடைத்து விடாது. முன்னோர்கள் செய்த புண்ணிய பலன்கள் மற்றும் ஒரு நபரின் முன்ஜென்ம கர்ம வினைகளின் நன்மையாக பலன்கள் காரணமாகவே சர்வ சக்தியான காளி தேவியை உபாசிக்கும் அற்புத வாய்ப்பு ஏற்படும். எத்தகைய தீய சக்திகளும் சர்வ நிச்சயமாக ஒழித்து கட்டும் ஆற்றல் வாய்ந்த காளி தேவியை வழிபட உடல் மனம் ஆன்மா சுத்தி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உக்கிர தெய்வமாக காளி இருப்பதால் இல்லறத்தில் இருப்பவர்கள் தேவியின் உக்கிரமான தோற்றம் கொண்ட படத்தையோ அல்லது சிலையையோ வைத்து வழிபடுவது சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடும். ஆயினும் காளி தேவியை மனதிற்குள்ளாக வைத்து வழிபடுவதால் எந்த ஒரு பாதகமும் ஏற்படாது.